குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா வேப்பர் கம்ப்ரஷன் சைக்கிள் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ இந்த வேப்பர் கம்ப்ரஷன் சைக்கிள் இதை எங்கே பயன்படுத்துவாங்கன்னா நம்ம ரெஃப்ரிஜிரேஷனில் பயன்படுத்துவாங்க. ஸோ நம்ம வீட்டில் பயன்படுத்தக்கூடிய ஹவுஸ் ஹோல்ட் ரெஃப்ரிஜிரேட்டர் கூட வேப்பர் கம்ப்ரஷன் சைக்கிள் தான். ஸோ இது வேப்பர் கம்ப்ரஷன் சைக்கிள் அது பேரில் வந்து பார்த்திங்கன்னா த வேர்ட் கம்ப்ரஷன் இஸ் ப்ரெசன்டிங், ஓகேங்களா? அப்படின்னா என்ன அர்த்தம்னா அதில் கம்ப்ரஸர் யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு அர்த்தம். கம்ப்ரஸர் கண்டிப்பாக யூஸ் பண்ணுவாங்க, ஓகேங்களா? ஸோ இதோட ஃபங்க்ஷன்ஸ் பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா எவாப்பரேட்டர்னு ஒரு கான்செப்ட் இருக்கும். இந்த எவாப்பரேட்டரை நம்ம ஃப்ரிட்ஜில் எங்கே பார்ப்போம்னா ஃப்ரீசர் அதில் இருக்கும், ஓகேங்களா? ஃப்ரீசருக்கு மேலே நமக்கு இந்த மாதிரி வளைவாக இருக்கும், அதை தான் எவாப்பரேட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போ இங்கே என்ன நடக்கும்னா இந்த எவாப்பரேட்டர் ஆனது நம்ம ரூம் வந்து ஒரு 32 டிகிரி செல்சியஸ் இருக்குது, ஓகேங்களா? அதை நம்ம 22 டிகிரி செல்சியஸ்க்கு மாற்றணும்னா நமக்கு நடுவில் வந்து பார்த்திங்கன்னா 10 டிகிரி செல்சியஸ் வந்து லேக் ஆகணும், ஓகேங்களா? அந்த 10 டிகிரி செல்சியஸை இது என்ன பண்ணணும்னா இங்கே இருக்கக்கூடிய ஹீட், இங்கே இருக்கக்கூடிய அந்த ஹீட்டை அப்சர்வ் பண்ணிக்கும், ஓகேங்களா? அதாவது அந்த ஃப்ரீசரில் இருக்கக்கூடிய ஹீட்டை இதை அப்சர்வ் பண்ணும். அப்படி அப்சர்வ் பண்ணுறதுனால தான் எவாப்பரேட்டருக்கு ஹீட் அப்சர்விங் டிவைஸ் அப்படின்னு பேர். இந்த அப்சர்வ் பண்ணுற ஹீட் வந்து எங்கே போய் ஸ்டோர் ஆகும், என்னவாகுன்றத இப்போ பார்க்கலாம். இந்த அப்சர்வ் பண்ணுற ஹீட் வந்து பார்த்திங்கன்னா லிக்விட் ரெஃப்ரிஜரண்ட் அப்படின்ற ஒரு கான்செப்ட் இருக்குது, ஒரு சப்ஸ்டன்ஸ் இருக்குது, அந்த லிக்விட் ரெஃப்ரிஜரண்ட்டில் போய் ஸ்டோர் ஆகும். அது வந்து லிக்விட் ஸ்டேட்டில் இருக்கும் அந்த ரெஃப்ரிஜரண்ட்டு, ஓகேங்களா? ஸோ இப்போ இங்கே வர்ற ஹீட் ஆட் ஆகிறதுனால அது என்னவாக கன்வெர்ட் ஆகுதுன்னா வேப்பராக கன்வெர்ட் ஆகுது, ஓகேங்களா? ஸோ இங்கே லிக்விட் ஸ்டேட்டில் இருக்க ரெஃப்ரிஜரண்ட் எவாப்ரேட்டர் அப்சர்வ் பண்ணுற ஹீட்டை தான் வாங்கி அது வேப்பராக கன்வெர்ட் ஆகி கம்ப்ரஸருக்கு போகுது. ஸோ அப்படின்னா எவாப்ரேட்டர் தாண்டி வர்றப்ப நமக்கு டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகுது. கம்ப்ரஸருக்கு போகிறப்ப என்ன ஆகும்னா அது இன்னும் நல்லா அதிகமாக கம்ப்ரஸ் ஆகும், அந்த வேப்பரானது இன்னும் நல்லா கம்ப்ரஸ் ஆகும். ஸோ நல்லா கம்ப்ரஸ் ஆகி வெளியில் வர்றப்ப சூப்பர் ஹீட்டட் வேப்பராக வரும். ஸோ இங்கே போகிறப்ப ட்ரை வேப்பராக போய் கம்ப்ரஸரை தாண்டி வர்றப்ப சூப்பர் ஹீட்டட் வேப்பராக கன்வெர்ட் ஆகி வெளியில் வரும், ஓகேங்களா? இப்படி வரக்கூடிய அந்த சூப்பர் ஹீட்டட் வேப்பர் என்ன ஆகும்னா அதுக்கடுத்து கண்டென்சர் அப்படிங்கிற ஸ்டேட்டுக்கு போகும். இந்த கண்டென்சரை நம்ம எங்கே பார்க்கலாம்னா ஸ்பிளிட் ஏசியில் விண்டோக்கு வெளியில் வச்சுருப்பாங்க, ஓகேங்களா? ஸோ விண்டோவில் வச்சுருப்பாங்க. இந்த கண்டென்சர் என்ன பண்ணும்னா வரக்கூடிய சூப்பர் ஹீட்டட் வேப்பரை கூல் பண்ணி வெட் வேப்பராக மாற்றும். ஸோ அது என்ன அர்த்தம்னா இங்கே வரக்கூடிய ஹீட்டு விண்டோ வழியாக அட்மாஸ்பியருக்கு போயிடுது, அதாவது வீட்டை விட்டு வெளியில் போயிடுது, இல்லைன்னா நமக்கு வேறு எங்கேயாச்சும் போயிடும், ஓகேங்களா? ஸோ அப்போ என்ன ஆகுது, இங்கே அப்சர்வ் ஆகிற ஹீட்டு இங்கே நல்லா கம்ப்ரஸ் ஆகி இங்கே விண்டோ வழியாக வெளியில் போயிடுது. ஸோ அப்போ நமக்கு வெட் வேப்பர் கண்டிஷன்ஸ்க்கு மாறிடுது. இந்த வெட் வேப்பர் கண்டிஷன் அடுத்து எங்கே போகும்னா எக்ஸ்பேன்ஷன் வால்வுக்கு போகும். ஸோ நமக்கு வெட் வேப்பரை தாண்டி ஏன் எக்ஸ்பேன்ஷன் வால்வுக்கு வேணும்னா இங்கே வெட் வேப்பரில் இருக்குது, ஓகேங்களா? நம்ம அதை லிக்விடுக்கு கன்வெர்ட் செய்யணும். ஸோ லிக்விடுக்கு கன்வெர்ட் செய்யறதுக்காக தான் எக்ஸ்பேன்ஷன் வால்வில் இருக்குது. ஸோ அந்த எக்ஸ்பேன்ஷன் வால்வ் வழியாக வர்றப்ப அந்த வெட் வேப்பர் என்ன ஆகும்னா லிக்விடாக கன்வெர்ட் ஆகிடும். ஸோ லிக்விடாக கன்வெர்ட் ஆகி சேச்சுரேட்டட் லிக்விடாக கன்வெர்ட் ஆகி திரும்ப எவாப்ரேட்டருக்கு வந்து நிற்கும். ஸோ திரும்ப இந்த லிக்விட் என்ன ஆகும்னா வெளியில் இருக்கக்கூடிய ஹீட்டை அப்சர்வ் பண்ணி தன்னை வேப்பராக மாற்றிக்கிட்டு திரும்ப கம்ப்ரஸருக்கு போய் அங்கே மறுபடியும் சூப்பர் ஹீட்டட் வேப்பராக மாறி திரும்ப கண்டென்ஸ் ஆகி இந்த சைக்கிள் அப்படியே கண்டினியூ ஆகிக்கிட்டே இருக்கும். இதுதான் வேப்பர் கம்ப்ரஷன் சைக்கிளை பற்றின ஒரு பேசிக்கான புரிதல். இதில் எம்சிக்யூ பாயிண்ட் ஆஃப் வியூவில் நம்ம என்னென்ன தெரிஞ்சுக்கணும்னா ஃபர்ஸ்ட்டு சிஎஸ்கேன்னு ஒரு ஷார்ட்கட் இருக்குது. ஸோ ஷார்ட்கட் சிம்பிளாக சொல்லிடு. சிஎஸ்கேனா என்னென்னா இது வந்து நான் ஏன் போட்டிருக்கேன்னா இது எம்சிக்யூவில் ரிப்பீட்டடாக கேட்குற கேள்வி இது. ஸோ கம்ப்ரஸரை தாண்டி நமக்கு என்ன வேப்பர் கிடைக்கும் அப்படின்னு கேட்பாங்க. ஸோ கம்ப்ரஸரை தாண்டி நமக்கு என்ன கிடைக்கிது, சூப்பர் ஹீட்டட் வேப்பராக மாறும். ஸோ ட்ரை சேச்சுரேட் ட்ரை வேப்பர் கம்ப்ரஸரை தாண்டி போகிறப்ப சூப்பர் ஹீட்டட் வேப்பராக மாறுது. ஸோ கம்ப்ரஸருக்கு அப்புறம் சிக்கு அப்புறம் எஸ் இருக்குது. ஸோ கம்ப்ரஸருக்கு அடுத்தது சூப்பர் ஹீட்டட் வேப்பர் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ இந்த ஒரு ஸ்டேட் கேட்பாங்க
இந்த ஒரு ஸ்டேட் கேட்பாங்க, இந்த நாலு ஸ்டேட் கேட்பாங்க. ஸோ அடுத்தது எவாப்ரேட்டர் அண்ட் எக்ஸ்பேன்ஷன், ரெண்டுத்துலேயும் ப்ரெஷர் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்பாங்க. எவாப்ரேட்டர்லேயும் எக்ஸ்பேன்ஷன்லேயும் லோ ப்ரெஷர் தான் இருக்கும். அதே மாதிரி கம்ப்ரெஸர்லேயும் கண்டென்சர்லேயும் என்ன ப்ரெஷர் ஆக்ட் ஆகும் அப்படின்னு கேட்பாங்க. கம்ப்ரெஸர்லேயும் கண்டென்சர்லேயும் ஹை ப்ரெஷர் தான், ஏன்னா எவாப்ரேட்டரில் டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகுது. ஓகேங்களா, கம்ப்ரெஸரில் போத் ப்ரெஷர் அண்ட் டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகுது. அதே கண்டென்சரில் வந்து பார்த்திங்கன்னா போத் டெம்பரேச்சர் அண்ட் ப்ரெஷர் வந்து பார்த்திங்கன்னா இன்க்ரீஸ் ஆகுது, எக்ஸ்பென்ஷனில் ப்ரெஷர் டிக்ரீஸ் ஆகுது. ஸோ ப்ரெஷர் டிக்ரீஸிங் யார் வருவான்னா எவாப்ரேட்டர் எக்ஸ்பென்ஷன், அதே ப்ரெஷர் இன்க்ரீஸ் வந்து கம்ப்ரெஸர் கண்டென்சர். ஸோ ப்ரெஷர் அட் இன்லெட், ஸோ இந்த இடத்துல நமக்கு வேப்பர் இப்படி போகுது பார்த்தீங்களா, அது கம்ப்ரெஸருக்கு உள்ளே போகிறப்ப என்ன ப்ரெஷர் இருக்கும் அப்படின்னு கேட்பாங்க. அதுக்கு பேர் சக்ஷன் ப்ரெஷர், சக்ஷன்னா இழுவை. அதுவே கம்ப்ரெஸர் விட்டு வெளியில் வர்றது என்ன ப்ரெஷர்னா டெலிவரி ப்ரெஷர். ஸோ இது ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா எம்சிக்யூ இம்பார்ட்டன்ட் க்வெஸ்சன். அதுக்கப்புறம் லிக்விட் ரெஃப்ரிஜரேஷனில் ஹீட் ரிஜெக்ஷன் எது, ஹீட் அப்சார்ப்ஷன் எது அப்படின்னு கேட்பாங்க. ஸோ ட்ராயிங்கை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும், ஹீட்டை அப்சர்வ் பண்ணக்கூடியது யாருன்னா எவாப்ரேட்டர். ஏன்னா இது எவாப்ரேட்டர் தான் ஃப்ரிட்ஜில் நமக்கு ஃப்ரீசரில் இருக்கக்கூடிய ஹீட்டை அப்சர்வ் பண்ணி அது லிக்விட் ரெஃப்ரிஜரேட்டருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுது. ஸோ ஹீட் அப்சர்விங் யாருன்னா எவாப்ரேட்டர். ஸோ இங்கேருந்து போகக்கூடிய வேப்பர் கண்டென்சருக்கு போயிட்டு லிக்விடாக மாறுது. ஸோ அந்த இடத்துல அந்த ஹீட் வந்து அட்மாஸ்பியருக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது. ஸோ அதனால் ஹீட் ரிஜெக்டிங் டிவைஸ் யாருன்னா எவாப்ரேட்டர். ஸோ இதுதான் நம்ம வேப்பர் கம்ப்ரஷன் சிஸ்டத்தை பற்றி தெரிஞ்சிக்க வேண்டிய பேசிக்கான அதே நேரத்தில் இம்பார்ட்டண்ட்டான பாயிண்ட்ஸு. ஸோ இது கூடயே இருக்கக்கூடிய இன்னும் கொஞ்சம் சில க்வெஸ்சன்ஸ் பார்க்கலாம் வித் ட்ராயிங் எக்ஸாம்பிளோட. ஃபஸ்ட் க்வெஸ்சன் பாருங்கள், த கண்டிஷன் ஆஃப் த ரெஃப்ரிஜரன் ஆஃப்டர் லீவிங் தி கம்ப்ரெஸர் அண்ட் பிஃபோர் என்டரிங் த கண்டென்சர் இஸ் சூப்பர் ஹீட்டட். நல்லா பாருங்கள், கண்டிஷன் ஆஃப் த ரெஃப்ரிஜரன்ட் ஆஃப்டர் லீவிங் தி கம்ப்ரெஸர், கம்ப்ரெஸரை தாண்டி அண்ட் பிஃபோர் என்டரிங் த கண்டென்சர் இஸ் சூப்பர் ஹீட்டட். ஸோ கம்ப்ரெஸரை தாண்டி கண்டென்சருக்குள்ளே போகிறப்ப நமக்கு என்ன ஸ்டேட்டில் இருக்கும், சூப்பர் ஹீட்டட் வேப்பரில் இருக்கும். இங்கே என்ன இருக்குது, கண்டிஷன் ஆஃப் த ரெஃப்ரிஜரன்ட் ஆஃப்டர் லீவிங் த கம்ப்ரெஸர் அண்ட் பிஃபோர் என்டரிங் தி சூப்பர் ஹீட்டட், எஸ் ஆனோன்னு கேட்டிருக்காங்க. எஸ் தான் ரைட் ஆன்சர். ஸோ அடுத்த க்வெஸ்சன் பார்த்தீங்கன்னா த கண்டிஷன் ஆஃப் த ரெஃப்ரிஜரன் அட் இட் லீவ்ஸ் அ கம்ப்ரெஸர். நல்லா பாருங்கள், கம்ப்ரெஸரு இஸ் எ வேப்பர் கம்ப்ரெஷன் சிஸ்டம் இஸ். ஸோ கம்ப்ரெஸரை தாண்டினதுக்கப்புறம் நமக்கு என்ன ஸ்டேட்டில் இருக்கும்னு கேட்டிருக்காங்க. ஸோ இது ரெண்டுமே சேம் க்வெஸ்சன் தான். ஸோ அதனால நம்ம என்ன சொல்லிடலாம், இது கம்ப்ரெஸருக்கு நம்ம என்ன ஷார்ட்கட் போட்டோம், CSK. ஸோ கம்ப்ரெஸரை தாண்டினா சூப்பர் ஹீட்டட் வேப்பர். ஓகேங்களா, அதுக்கடுத்து டியூரிங் எ ரெஃப்ரிஜரேஷன் சைக்கிள் ஹீட் இஸ் ரிஜெக்டட் இன். ஸோ இந்த பாயிண்ட் தான் நம்ம எங்கே பார்த்துருக்கோம், ஹீட் எங்கே ரிஜெக்ஷன் ஆகும், கண்டென்சர். ஸோ அப்போ இதுக்கு என்ன ஆன்சர், கண்டென்சர் இஸ் த ரைட் ஆன்சர். ஆப் தென் இன் விசிசி கண்டிஷன் த ரெஃப்ரிஜரண்ட் இஸ் சூப்பர் ஹீட்டட் வேப்பர் இன். ஸோ இன் வேப்பர் கம்ப்ரெஷன் சிஸ்டம் த ரெஃப்ரிஜரண்ட் வந்து ட்ரை சேச்சுரேட்டடாக எப்போ இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ட்ராயிங்கில் பாருங்கள், இங்கே வேப்பர் போகுது, எவாப்ரேட்டர் தாண்டினோட நமக்கு என்ன கண்டிஷன் கிடைக்கிது, ட்ரை சேச்சுரேட்டட் வேப்பர். ஸோ அப்படின்னா விசிசி கண்டிஷன் வந்து எப்போ கிடைக்கும், லீவிங் த எவாப்ரேட்டர். ஓகேங்களா, அடுத்தது ப்ரெஷர் அட் த இன்லெட் ஆஃப் த ரெஃப்ரிஜரன்ட் கம்ப்ரெஸர் இஸ். ஸோ ப்ரெஷர் அட் த இன்லெட் ஆஃப் த கம்ப்ரெஸர். ஸோ கம்ப்ரெஸருக்கு இன்லெட் ஆகிற ப்ரெஷர் நம்ம என்னென்னு சொல்லியிருக்கோம், சக்ஷன் ப்ரெஷர். ஸோ அதை நம்ம பிஎஸ் அப்படின்னு ரெப்ரசன்ட் பண்ணுறோம். அதே மாதிரி ப்ரெஷர் அட் த அவுட்லெட் ஆஃப் த ரெஃப்ரிஜரன்ட் ஆஃப் தி கம்ப்ரெசர் இஸ். ஸோ ப்ரெஷர் அட் த அவுட்லெட் நம்ம என்னென்னு சொல்லுவோம், டெலிவரி ப்ரெஷர், அதை பி டி என்று ரெப்ரசன்ட் செய்யலாம். ஓகேங்களா, ஸோ இப்போ நம்ம அடுத்து இன்னொரு எம்சிக்யூஸ் பார்த்துடலாம். ஸோ நெக்ஸ்ட் க்வெஸ்சன் பாருங்கள், த லோயஸ்ட் டெம்பரேச்சர் டியூரிங் விச் த சைக்ளினியர் வேப்பர் கம்ப்ரெஷன் அக்கர்ஸ் பிஃபோர். ஸோ லோயஸ்ட் டெம்பரேச்சர் டியூரிங் த சைக்கிள் இஸ் இன் ஏ வேப்பர் கம்ப்ரெஷன் சிஸ்டம் அக்கர்ஸ் பிஃபோர். அதாவது நமக்கு எங்கே நடக்கும்னு கேட்கல, எதுக்கு முன்னாடி நடக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேங்களா, ஸோ எங்கே வந்து நமக்கு இருக்கிறதுல லோயஸ்ட் டெம்பரேச்சர் இருக்கும்னு கண்டுபிடிச்சி
அதுக்கு முன்னாடி என்ன ஸ்டேட் இருக்குன்னு பார்த்தா நமக்கு இதுக்கான ஆன்சர் கிடச்சிரும். ஓகேங்களா?